நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ராஜநாராயணன். அதாவது இன்றைக்கி நான் வந்து நிற்கிற இடம் அப்படின்னு சொல்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கிறேன். இங்கேருந்து போக வேண்டிய தூரம் அப்படிங்கிறது தாண்டிக்குடி அப்படின்னு ஒரு வில்லேஜ். இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸில் இருக்கிற ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறீங்களா? இப்போல்லாம் ஊரில் நாட்டாண்மை இல்லை சின்ன கவுண்டர் மாதிரியான படங்களில் இந்த மாதிரியான படங்களை பார்த்திங்கன்னா நாட்டாண்மை அப்படிங்கிற ஊருக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சமே ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு சில விஷயங்களாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ரியலாக ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு நாட்டாண்மை இருந்தால் எப்படி இருப்பார்? இந்த தாண்டிக்குடி மலை கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நாட்டாண்மை அந்த கிராமத் தலைவர், அதாவது பல கிராமங்களுக்கு மலை கிராமங்களுக்கு தலைவராக இருக்கிற அவருடைய பெயர் அப்படிங்கிறது பட்டவராயர் அப்படின்னு ஒரு மரியாதையாக ஒரு பெயர் சொல்லி அழைப்பாங்களாம். அந்த பட்டவராயர் அப்படிங்கிறவர் யார்? அதாவது ஒரு கிராமத் தலைவர் அந்த பட்டவராயருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், ஒரு கிராமத் தலைவனாக உருவெடுத்தான் அப்படின்னா அவனுக்காக இருக்கிற அவருக்காக இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தேடிதான் இன்றைக்கி என்னுடைய பயணம். இவங்க கூட வாங்க, ரியலாக ஒரு கிராமத் தலைவர், ஒரு நாட்டாண்மை, ஒரு பட்டவராயர் எப்படி இருக்கார், அவருடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத என்னுடைய பயணத்தில் இவங்க கூட வந்து பாருங்கள். இயற்கை அதிசயமாக பறந்து விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் ஓர் அற்புதமான அழகில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். மட்டுமல்ல, கிராமத்து மனிதர்கள் கூட வித்தியாசமானவர்களாகவே இருக்கிறார்கள். நாகரீகம் தொடங்கிய காலத்தில் மனிதனுக்கு மனிதன் கட்டுப்பட்டு வாழ்ந்தான். சமாதானம் எங்கும் பரவி கிடந்தது, அமைதி நிலவியது. மனிதனை மனிதன் அடிமைப்படுத்த தொடங்கிய போதுதான் பல அபலங்கள் நிகழ்ந்தன, சச்சரவுகளும் சண்டைகளும் எழுந்தன. அவற்றுக்கு தீர்வு காண சட்ட அமைப்புகள் அவசியமாகின, நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. நீதிமன்றங்களுக்கு உதவி செய்ய பல்வேறு வகையான காவல் அமைப்புகள் தேவைப்பட்டன. இன்று எங்கும் நீதிமன்றங்கள் விரவி கிடக்கின்றன. சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பல வகைகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்தை அரசாங்கம் அமைக்கிறது. மன நிம்மதிக்காக அமைதியான சூழலை தேடிப்போகும் மனிதன் எப்போது தனது எதிர்கால பாதையை சிக்கலற்றதாக்கிக் கொள்ளும் முயற்சியில் பிரச்சனைகளை சுமூகப்படுத்திக் கொள்ள முனையப்போகிறான் என்கிற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே உள்ள நிலையில்தான். அப்படி ஓர் அழகான பிரச்சனைகளற்ற தனி மனிதனின் தீர்ப்பை நம்பி சண்டை சச்சரவுகள் ஏதுமின்றி இயங்கிக் கொண்டிருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ள தாண்டிக்குடி என்கிற கிராமத்தை நோக்கியே இன்று எழுத்தாளர் ப. ராஜநாராயணனின் பயணம் அமைந்திருக்கிறது. வளைந்து நிமிர்ந்து செல்லும் சாலைகள் மலைக்கு மேலே என்னை கொண்டு செல்கின்றன. அந்த ரம்யமான சூழலில் எனக்குள் பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள், நான் கேள்விப்பட்ட அந்த மனிதரைச் சுற்றியே எனது எண்ணங்கள் சுழல்கின்றன. நான் பார்த்த பல திரைப்படங்களும் அதில் காண்பிக்கப்பட்ட பஞ்சாயத்து தொடர்பான காட்சிகளும் மனதிற்குள் ஓடுகின்றன. கிராமங்கள் தொலைத்த தங்களது அடையாளங்களில் முக்கியமானது இந்த பஞ்சாயத்து முறை. இதன் பலனை இன்று கிராமங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. வயலை விற்று வழக்கு நடத்தியவர்கள் கதையெல்லாம் நமக்கு அறிமுகமான ஒன்றுதான். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இந்த பட்டக்காரர் எனக்கு வித்தியாசமாகப்படுகிறார். முந்தைய காலங்களில் கிராமங்களில் வரி வசூலிப்பது, கிராமங்களின் நிலை பற்றி மன்னருக்கு தெரிவிப்பது போன்ற பணிகளை பட்டக்காரர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை இப்போது பலவித மாற்றங்களை சந்தித்து வேறொரு பரிமாணத்திற்கு வந்துவிட்டது. சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த விஞ்ஞான உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நாட்டாண்மை அப்படிங்கிறதும் பட்டயக்காரர் அப்படிங்கிறது இன்றைக்கும் இந்த கிராமத்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது உண்மையில் வியப்பாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி நான் நாட்டாண்மை நடத்துகிற கூட்டங்கள், நாட்டாண்மை வருவார், அவருக்காக மரியாதை செலுத்துறதுங்கிறதெல்லாம் சினிமாக்களை தான் நான் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் ஒருவேளை சினிமாக்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த மாதிரியான செட்டப்பா? சார், நீங்கள் கேட்குறது ரொம்ப மிக அருமையான கேள்விங்க சார். இப்போ நானும் படிச்சுட்டு தான் இந்த கிராமத்துக்குள்ளே வந்திருக்கேன்.
படிக்கிற காலத்தில் என்ன நம்ம ஊரில் எத்தனையோ அறிவு வளர்ச்சியாக இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் நான் நாட்டம் பண்ணுறது, ஒருத்தர் மட்டும் நான் பட்டக்காரர் இருக்கிறது, இந்த அறிவு பூர்வமாக ஆறு அறிவு படித்த மனசன் கேட்குற கேள்வி உண்மை. இன்றைக்கி இருக்கிற நாட்டு நடப்புலையும் சேட்டலைட் மீடியாவில் கம்ப்யூட்டர் வேர்ல்டு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்க வளர்ந்து வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊர் கட்டுப்பாடுங்கிறது மிக மிக அவசியங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய உண்மை நிலம் தெரியும். பட்டயக்காரர் சரி, அவர் சொல்கிற வாக்கு, அவர் சொல்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது எப்படி? பட்டயக்காரர் வாக்கு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் ஜாதி பிரவணைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், அது கட்டுப்பட்டே ஆகணும், அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட அதுக்கு அப்பீல் கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது, அதை நாங்கள் மீற மாட்டோம். கிராம நிர்வாக அலுவலர் எனவும் மக்கள் நலப் பணியாளர்கள் எனவும் அவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தகவல் தெரிவிக்கின்ற அரசாங்க பணியாளர்களாக மட்டுமே செயல்படுகிறார்கள். வழக்கு கேட்கவும் தீர்ப்பு கொடுக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. சார், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இந்த காலகட்டங்களில் இப்படி இருக்குது? இப்போ வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரியான காலகட்டங்களில் இப்படி ஒரு பட்டராயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் சொந்த தொழில் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. ம், சொந்த தொழிலில் பார்க்குறது அந்த எந்த இது இருக்காங்க, கூப்பிடுவாங்க, புதுசாக இங்கே வாங்க அப்படி வாங்க போவோம், இந்த மாதிரி பண்ணலாம்னா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கிராம ஊருக்கேற்ற தாழ்மவங்க. நாங்கள் கிராமத்துக்கு தான், பூசாரியாரும் பட்டக்காரரும் கிராமத்துக்கு தானுங்க. நாங்கள் எங்கள் சொந்த குடும்பத்தை நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஸோ இந்த 51 கிராமங்களை சுற்றி சுற்றி வர வேண்டியது, அவங்களுக்குள்ள நல்லது கெட்டதுக்கெல்லாம் செய்ய வேண்டியது. ஆமாம், வேறு என்னென்ன வேலைகள் செய்வார் பட்டக்காரர்? எல்லாம் ஏதாச்சும் ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனைனா உடனே வருவாங்க பட்டக்காரர்கிட்ட. வந்தோன்னு நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்து பெரியவர்கள்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு தகுந்த முடிவுகள் சொல்லி அதை தீர்த்து விட்டுருவோங்க. இந்த பட்டக்காரர் இந்த மலை கிராமத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த சுற்றி இந்த மலையை சுற்றி இருக்கிற 51 கிராமங்களுக்கும் அவர் தான் பட்டக்காரர், அவர் தான் நாட்டாண்மை, அவர் சொல்கிறதான் தீர்ப்பு, அவர் சொல்கிறதான் வாக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு பட்டக்காரர் இங்கே இருக்கார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே. அவரை சந்திக்க தான் நான் போயிட்டுருக்கேன், நீங்களும் எங்கூட வாங்க. மங்களகாந்தி என்கிற இந்த பட்டக்காரரின் அதிகாரம்தான் என்ன? கோயில்களில் திருவிழா நடந்தால் பட்டக்காரரின் முன் அனுமதி பெற்ற பிறகே திருவிழாவை நடத்துகிறார்கள். ஐயா வணக்கம். பட்டக்காரர் வீடு தானே? ஐயா பார்க்கணும், இந்த விஜய் டிவிலேருந்து வரோம் நாங்கள், நடந்தது என்ன நிகழ்ச்சியிலேருந்து. என் பேர் ராஜநாராயணன். என் பேர் ஐயாட்ட சொல்லுங்க. கிராமங்களில் மக்களிடையே ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளை இவரிடம் கொண்டு வருகிறார்கள். இருதரப்பு நியாயத்தையும் கேட்கும் பட்டக்காரர் இரு பிரிவினரும் மகிழும்படி தீர்ப்பு கூறி அனுப்புகிறார். இப்படியான அதிசயங்கள் இந்த தாண்டிக்குடி கிராமத்தில் ஏராளமாக நிறைந்து கிடக்கின்றன. சமீபத்தில் பேப்பரில் ஒரு செய்தி படித்தேன், என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் அண்ணந்தம்பிகளுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது சொத்து சார்ந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. இது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள், அதாவது லோக்கல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் 37 ஆண்டுகளுக்கு பிறகும் அங்கேயும் அந்த வழக்கு தோற்று போச்சு. அந்த தோற்று போன நிலையில் 37 வருஷத்துல இந்த அண்ணந்தம்பியோட நிலைமை என்னென்னு பார்த்தா, அவங்கள்ட்ட இருந்த மிச்சம் இந்த கொஞ்சம் நஞ்ச சொத்துக்களும் காலியாகி போய் கிட்டத்தட்ட ஆண்டியாகி போன நிலையிலையும் கூட அந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்காம தான் இருந்தாங்க. இந்த மாதிரி தாண்டிக்குடி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் பட்டக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால், இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற 51 கிராமத்துடைய கிராமங்களுக்கு தலைவர் இவர் தான். இந்த 51 கிராமங்களுக்கு தலைவர்கள் இருந்தாலும் கூட அந்த 51 கிராம தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இந்த பட்டக்காரர். இன்றைக்கி நான் பார்க்க வந்திருக்கிறது அவரோட தான். அவருடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது எப்படி இருக்குது, அவருடைய தீர்ப்பு, அவருடைய வழிமுறைகள், அவர் தாண்டி ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயங்கள், அதற்கு அவர் சொல்கிற பதில் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப அதாவது இன்னைக்குள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே போனாலும் சரி, அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் 21ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களையும் எப்படி உங்களால் இந்த 51 கிராமங்களை நீங்கள் எப்படி நிர்வகிச்சுட்டு வரீங்க? எங்களுடைய ஆதி வழக்கப்படி எங்கள் இந்த கிராமத்துக்கு வந்து தலைமை பட்டக்காரர், கிராம தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிகால வழக்கப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தலைவர் நியமனம் பண்ணுவோம். இந்த நியமனம் பண்ண நேரத்தில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தலைவர், மந்திரியார், அதாவது மந்திரியார்னால் பல சமுதாயம் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும். அதில் வந்து ஆசாரியார், பிள்ளைமார், மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து முதல்ல ஆசாரி இருந்தாங்க, இப்போ பிள்ளைமாருங்கிறவங்க தான் மந்திரியாராக வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து மன்னாடியாருங்கிற சமுதாயம் தான் மூத்த தலைமை, அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. அப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரிவிலையும் வச்சுருக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவியை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும் அந்த மந்திரிகளுக்கு? மந்திரிகளுக்கு அவங்க வந்து கோயில் நிர்வாகங்கள் பண்ணுறது, அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து தலைவருக்கு எடுத்து சொல்கிறது, அந்த எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்கும்போது தலைவர் அதை மற்ற கிராம மக்கள் முக்கியஸ்தரெல்லாம் கூட்டு வச்சு எப்படி அதை பரிசீலனை பண்ணணும், அதுக்கு தீர்ப்பு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் முடிவு எடுப்பாருங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவை வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான், உங்கள்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அறிவிப்பார். ஆமாம், எங்கள்கிட்ட கலந்துட்டு நாங்கள் வந்து அறிவிப்போம், நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்வோம், இதுதான் முறை, இப்படித்தான் நடக்கணும். உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் சந்தித்த ஒரு வழக்கு சொல்லுங்களேன். குளத்தூர் கிராமத்தில் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பூசாரிகள் நியமனம் பண்ணது, என்ன பிரச்சனை இருந்தது? பூசாரி, அந்த கோவிலுக்கு யார் பூசாரி? யார் பூசாரி அப்படிங்கிறது அது வந்து எங்கே வரைக்கும் போச்சுன்னா கோர்ட்டு வரைக்கும் போச்சு. கோர்ட்டுக்கு போய் கூட தீர்வு எடுக்க முடியல. இது இழுபறியாகவே இருந்துச்சு. எத்தனை ஆண்டுகளாக? கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் சார், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டத்தை கூட்டி என்ன முடிவு பண்ணலான்னு, பட்டக்காரர் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுப்படி நாங்கள் நடந்துக்கிறோம். சின்ன கவுண்டர் படத்தில் ஆரம்ப காட்சியே ஒன்று வரும். எடுத்த உடனே என்ன அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு ஊருக்கு கோவிலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நீதிபதி ஒருத்தர் காரில் போயிட்டுருப்பார். என்ன எல்லாரும் போயிட்டுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. இல்லையா, ஊரில் ஏதோ தீர்ப்பு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே அந்த நீதிபதியும் அந்த கூட்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி வருவார். அப்போ வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துருப்பார். உட்காந்த உடனே இந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார். கேட்ட 10ஆம் நிமிஷம் ஒரு தீர்ப்பு சொல்லுவார். ஊர் அப்படியே ஏற்றுக்கிட்டு தலைவணங்கிட்டு எந்திரிச்சு போவாங்க. இந்த நீதிபதி ஷாக் ஆகி பார்ப்பார். இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கு வந்தால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கூட இருக்கிற டிரைவர்கிட்ட கேட்பார். அவர் சொல்லுவார், பல ஆண்டுகள் ஆகும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டக்காரர் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தாலுகா கோர்ட்டில் இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் பட்டக்காரருடைய வாக்கில் ஒரே நாளில் தீர்ந்தது அப்படிங்கிறது உண்மையில ஆச்சரியமா இருக்குல்ல. பல வருடங்களாக மங்களகாந்தி பாரம்பரியமே பட்டக்காரராக இந்த கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள கிராமத்திற்கும் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பட்டக்காரரின் அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா ஆகியோரின் சமாதி தாண்டிக்குடிக்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஊர் மக்கள் அதை கோவிலாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சுற்றி இருக்கிற 51 மலை கிராமங்களுக்கு தலைவராக இருக்கிற அந்த பட்டக்காரர் அவர்களுடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ இருக்கிற மங்களம் காந்தி மன்னாடியார் அப்படிங்கிறது இப்போ அந்த கிராமத்துடைய பட்டக்காரராக இருந்துகிட்ருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறது இவருடைய அப்பா மூக்கையா மன்னாடியார் பட்டக்காரராக இருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறது மங்களம் மன்னாடியார் அப்படிங்கிற பட்டக்காரராக இந்த கிராமத்தில் இருந்தார். அவருடைய சமாதிகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதில் முதல் மன்னாடியார் அப்படிங்கிறது வந்து ஜீவ சமாதியை அடைஞ்சாராம். அதாவது கிட்டத்தட்ட 45 நாட்கள் விரதம் இருந்து அந்த வடக்கு நீத்து உயிர் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜீவ சமாதிக்கு உண்டான பல கட்டுப்பாடுகளோடு இங்கே இருந்து இந்த இடத்துல எனக்காக குழி தோண்டி வைங்க, இன்றைக்கி நான் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படி இறந்து போன ஒரு வைப்ரேஷன் இருக்கிற சக்தி மிகுந்த ஒரு ஜீவ சமாதி இந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கும் இந்த பட்டக்காரர் இறந்து போனாங்க அப்படின்னா இங்கே தான் சமாதி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த கிராமத்து மக்களுடைய
அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அது மட்டும் கிடையாது, இந்த கிராமத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த கோவிலில் அந்த பட்டக்காரருடைய கோவில் இந்த சமாதிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து வழிபட்டாக்க மழை வரும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நல்ல விஷயங்கள் அவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறதும், கெட்ட விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறதும் இந்த பகுதி மலைவாழ் மக்கள்கிட்ட இருக்கிற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பட்டக்காரர் அண்ணாந்து வானத்தை பார்க்க கூடாது, வருண பகவானின் ஆசீர்வாதம் இவருக்கு இருப்பதாக கிராம மக்கள் நம்புவதுதான் இதற்கு காரணம். அதைப்போல பட்டக்காரர் குடைபிடித்து செல்லக்கூடாது, செருப்பணியக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை அடுக்கும் கிராமத்தினர் உச்சமாக கூறிய அடுத்த தகவல்தான் நமக்கு அதிர்ச்சி அளித்தது. ஒரு பட்டக்காரராக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், உங்களுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன? அதாவது ஆரம்பம்னா அந்த பட்டக்காரனுடைய விதிமுறைகள் வந்து, முதல்ல பட்டம் எனக்கு சூட்டின பிற்பாடு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துலருந்து என்ன ஒரு தேராடியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. தேராடியார்னா யார்? தேராடியாருன்னா பட்டக்காரருக்கு எல்லா உதவி செய்வாங்க. ஓகே. அவங்க வீட்டுக்கு நான் வந்து மாற்று விரிச்சு அது மேலே தான் நடந்தே போகணும். மாற்று விரிச்சுன்னா என்ன? மாற்றுன்னா துணி, அதாவது துணி விரித்து போகணும், அது மேலே தான் நடந்து போகணும். நான் வெறும் பாதையில் நடந்து போகக்கூடாது. அப்படி போகிறக்க அங்கே போனோன்னே முதல் வாசப்படியில் எங்களுடைய காலை கழுவி பாலை ஊற்றி அதை அபிஷேகம் பண்ண பிற்பாடு தான் கருப்பு கம்பளி இல்லை கீழே பிரித்து இனி அதில் உட்கார வைப்பாங்க. இது என்னுடைய தகப்பனார் இறந்த பிற்பாடு நடந்தது. ஆனால் திருப்பி வந்து நான் பட்டயத்த பிற்பாடு என்னுடைய தகப்பனாரை நான் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவர் முகத்தில் முடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஓ, இது வந்து அதாவது அவர் இறந்த உடனே இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்துடுவாங்க. தேர்ந்தெடுத்து அடக்கங்கள் அந்த சம்பிரதாயங்களுக்கு முன்னாடி தேர்ந்தெடுப்பாங்க. அதில் அந்த பட்டக்காரருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம்னா, அவர் சொந்த பையனாக இருந்தாலும் மண் தள்ளக்கூடாது. மண் தள்ளக்கூடாதுன்னா அது வந்து அந்த அவருக்கு மண் தள்ளுறதுங்கிறது ஒவ்வொரு கிராமங்களையும் தகப்பனார் குழியை மூடுறது, குழியை மூடுறதுங்கிற ஒரு ஐதீக முறை இருக்குல்ல, அது வந்து பட்டக்காரருக்கு அவர் சொந்த மகன் தள்ளக்கூடாது, அவருடைய பங்காளியை தான். இல்லை, இப்போ அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா உங்கள் முகத்தை போய் நீங்கள் போய் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இத்தனை கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாலும் மங்களகாந்தி மக்களோடு மக்களாகவே வலம் வருகிறார். ஒருமுறை பட்டக்காரராக பதவியேற்றுவிட்டால் இறக்கும் வரை அவர் அந்த பதவியில் நீடிக்கலாம். அக்கா வணக்கம். உங்கள் பேர் என்ன? மங்களநாச்சியார். மங்களநாச்சியார், உங்கள் அப்பா மங்களகாந்தி இன்னைக்கு வந்து இந்த ஊருடைய பட்டக்காரராக இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பெருமையான ஒரு விஷயம்? அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, உங்கள் அம்மா இறந்து போகும்போது அவரால் வந்து பார்க்க முடியல, அவரால் ஈம காரியங்கள் செய்ய முடியல, இன்ஃபேக்ட் அவர் வந்து உங்களை கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த 30 நாட்கள் அந்த நேரங்கள் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம், ஊருக்காக வந்து இருக்கிறார் அப்படின்ற போது பெருமையாக இருக்கு. வெயில் காலங்கள் வந்துருச்சு, மழை பற்றாக்குறையாயிருச்சு, நம்ம இங்கே இருக்கிற கிராம தேவதைகள் பட்டக்காரரு கனிமலை எல்லா தேவைகளையும் வணங்கிட்டோம், மழை இல்லை. அந்த காலத்து ஆதி காலத்து பட்டக்கார் வாக்கு கொடுத்தபடி நம்ம மலைகட்டி பழையனுக்கு போய் பார்த்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து நம்ம எப்பயும் போல் மழையை வரவழைப்போம். நாகரீக வளர்ச்சியில் மனிதன் தவறவிட்ட பழமைகள் ஏராளம். இவையெல்லாம் இழப்பு என்று உணரும் காலம் நெருங்கிவிட்டது. பழமையை புறந்தள்ளாமல் அதையே அஸ்திவாரமாக கொண்டால் அதன் பலன்கள் எண்ணற்றவை என்பதை உணர்ந்தே கிடக்கிறான். நகர நாகரீகம் சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றங்களை நாடினாலும் கிராமத்து மக்கள் பட்டக்காரர் போன்ற சிறப்புகளை எப்போதும் தங்களது அடையாளமாக கொண்டு அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. கோடை காலம் நெருங்கிருச்சு, இந்த மலை பிரதேசங்களில் மழை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கோடையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொறுப்பான நாட்டாண்மையாக ஒரு பட்டயக்காரராக கிட்டத்தட்ட 51 கிராமத்தில் சேர்ந்த அந்த தலைவர்களின் தலைவர்களாக இன்றைக்கி மங்களம் காந்தி இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த 51 கிராமங்களில் இருக்கிற சில கிராமத்துடைய பிரதிநிதிகள் இப்போ இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வர்றதுக்கு முன்னாடி எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தீர்க்கிறது தான் சரியான ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்தான் இன்றைக்கி இந்த கிராமத்தில் நம்பிகிட்ருக்கு. எல்லாத்துக்குமே அரசாங்கம் அதுதான் செய்யணும், அது வந்து தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி செய்ய முடியும், இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ
இப்போ இங்கே டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. இதுவரைக்கும் எத்தனையோ கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்களையும் விதவிதமான மனிதர்கள், வித்தியாசமான கிராமங்கள்னு எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்களோட விசித்திரங்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மானுடத்தை சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமங்களுக்கும் ஒரு ஒரு தலைவர்கள் இருந்தாலே இந்தியா அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவோ பெரிய உயரத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.